வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கஜகஸ்தான் அதிபர் காசிம் ஜோமார்ட் தொகாயேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று உறுதி. நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் பதவிக்கு இன்று தேர்தல். பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, காங்கிரஸ் அணி சார்பில் கே சுரேஷ் போட்டி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி நியமனம். காங்கிரஸ் மேலிடம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒன்றரை ஆண்டுகளில் சுமார் 77,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் இன்று வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக மூத்த தலைவரும் எம்பியுமான ஓம் பிர்லா போட்டியிடுகிறார். இதேபோன்று எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னல் சுரேஷ் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவரும் நேற்று தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை அக்கட்சியின் மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் மக்களவை குழு தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்டார். தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே சி வேணுகோபால் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். Wrote a letter to the pro-time speaker Bhartwari Mahtab informing the decision of appointment of Rahul Gandhi as the leader of opposition in the Lok Sabha. Other office bearers will be decided later. That's all. Namaskar. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து அவையின் இடைக்கால தலைவர் பர்த்ருஹாரிக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி கடிதம் எழுதியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுங்கச்சாவடி மின்னணு கட்டண வசூல் முறைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான அமைப்பின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச பயிலரங்கில் உரையாற்றிய அமைச்சர் நிதின் கட்கரி, சுங்கச்சாவடி கட்டண வசூலில் உள்ள பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர், தரமான சேவைகள் மூலம் இந்த அமைப்பில் சமநிலையை பேணுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கட்டண அமைப்பை துரிதப்படுத்த வேண்டும் எனில் ஒட்டுமொத்த அமைப்பிலும் மாற்றம் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். சுங்கச்சாவடி வசூலை உறுதி செய்வதற்காக கார் உரிமையாளர்களுக்கு மாதாந்திர பாஸ்களை உருவாக்க வேண்டும் என அவர் கூறினார். மேலும் சுங்கச்சாவடி கட்டண வசூல் அமைப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்கா தொடர்ந்து இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாகவே இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆப்பிரிக்க தின விழாவில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்கா இந்தியா இடையேயான நட்பு அரசியல் நடவடிக்கை மற்றும் பொருளாதார பலன்களை கடந்தது என்றும் தெரிவித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கில் வகுக்கப்பட்டுள்ள 10 கொள்கைகள் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன என்று அவர் பேசினார். குறிப்பாக உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், சந்தைகளில் வாய்ப்பளித்தல், டிஜிட்டல் புரட்சியில் இந்தியாவின் அனுபவத்தை பகிர்தல் ஆகியவற்றின் மூலம் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவளித்து வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் ஆப்பிரிக்காவுடன் 100 பில்லியன் டாலர் வர்த்தகத்தை மேற்கொண்டு வரும் 4வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். கஜகஸ்தான் அதிபர் காசிம் ஜோமார்ட் தொகாயேவ் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நடைமுறையை வெற்றிகரமாக நடத்தி வரலாற்று சிறப்புடன் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு கஜகஸ்தான் அதிபர் வாழ்த்து தெரிவித்தார். அவரது வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் கஜகஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். கஜகஸ்தானுடன் இந்தியாவின் நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். எங்கடா போயிட்டு வர? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட். யாரை கேட்டு அந்த சக்தியை தூக்குன? டேய் சக்தி, இரு, சொல்ற கேளு. சக்தி IPS திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் டிடி தமிழில். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை பிரதமர் நரேந்திர மோடி அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது வலைதள பதிவில் வெங்கையா நாயுடு அவர்களுடன் பல ஆண்டுகளாக பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றதாக பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான அவரது செயல்பாடுகளை கண்டு எப்போதும் வியந்திருக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள தமது வலைதள பதிவில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். மேலும் தேசியம் சார்ந்த தகவல்களை இந்த உரையாடலின் போது பகிர்ந்து கொண்டதாக கூறியுள்ள வெங்கையா நாயுடு, இனிவரும் காலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மேலும் பல முன்னேற்றங்களை அடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி வலியுறுத்தியுள்ளார். உலக போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆளுநர் ஆர்என் ரவி நேற்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இதுவரை 60 நபர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தம்மிடம் பெற்றோர்கள் வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய ஆளுநர், இதுகுறித்து கேட்டால் இங்கு போதைப் பொருள் இல்லை என்று அதிகாரிகள் பதிலளிப்பதாக குறிப்பிட்டார். எனவே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தங்கள் பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்என் ரவி கேட்டுக் கொண்டார். Again, we made a lot of hue and cry. More than lakhs of liter of illicit arak was seized. But things went back, it seems. Now this is not acceptable. Either there is a connivance, because denial cannot be without a purpose. We cannot play with the lives of our people.
வரும் 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசு துறைகளில் 76,803 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று விதி எண் 110 கீழ் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக சுமார் 17,600 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,000 மேற்பட்ட பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக சுமார் 6,700 பணியிடங்களும் உட்பட 46,500 மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றார். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் போன்ற முக்கிய துறைகளில் 30,200 மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் துறையில் சுமார் 78,00,000 வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். இதனை வரவேற்று பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், மத்தியில் பாஜக ஆட்சிக் காலத்தில் முதன்முறையாக திறன் மேம்பாட்டுக்கென்று தனித்துறை உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன், தனியார் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு GST போன்ற நடைமுறைகளால் ஏற்படும் சிரமங்களை தணிக்க வேண்டும் என்றார். விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக மக்கள் வாழ்வுரிமை கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தினர். சாதி மறுப்பு திருமணம், ஆணவ கொலை போன்றவை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்களை நியமிக்கவும், இவ்வழக்கு விசாரணை அலுவலராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திருநெல்வேலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான நிகழ்வால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் நேற்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தற்போது இருக்கும் சட்டங்களே இதனை தடுக்க போதுமானது என்றும், இச்சட்டங்கள் வாயிலாக பல வழக்குகளில் உரிய தண்டனைகள் பெற்றுத்தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் கடந்த 21 முதல் நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து அதிமுகவினர் தொடர்ந்து நேற்றும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து உடனடியாக அரசு விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அதிமுக உறுப்பினர்கள் அமைதி காத்து அவரவர் இருக்கையில் அமரும்படி சபாநாயகர் பலமுறை வலியுறுத்தியும் அமளி நீடித்ததால் அதிமுக உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவை காவலர்கள் அதிமுக உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து அன்றாடம் அமளியில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டு அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் அதிமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் வருவதை தடை செய்ய வேண்டும் என மூத்த அமைச்சர் கே என் நேரு தீர்மானம் கொண்டு வந்தார். விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி 121 உள் விதி 2 கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிறந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இதனை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்றைய அவை நடவடிக்கைகளில் மட்டும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்பதை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி அமைச்சர் அவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன்.
இதனை ஏற்றுக்கொண்டு அவை நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் இருக்க அதிமுக உறுப்பினர்களை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் அணுமின் உற்பத்தி திறன் 70% அதிகரிக்கும் என்று மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அணுசக்தி துறையின் 100 நாள் செயல் திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை அதிகரிப்பது குறித்து பேசிய அவர், அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். கதிர் இயக்க மருந்துகள் மற்றும் அணுசக்தி மருத்துவம் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரின் 2வது நாளான நேற்று தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த 40 உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்றனர். முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முதல் நாளில் புதிதாக பதவியேற்ற தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் முன்னிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். முதல் நாள் கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி 18வது மக்களவையின் முதல் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஜோ லோக்சபா கா சதஸ்ய நிர்வாசித் ஹுவா ஹூ ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. இதைத் தொடர்ந்து கூட்டத்தொடரின் புதிய மக்களவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நடைபெற்றது. இதில் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாழ்க இந்தியா வாழ்க அரசியல் சாசனம் என்று கூறி பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பின் போது தமது கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கையடக்க புத்தகத்தை ஏந்தி இருந்தார். I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind! ஜெய் சம்விதான். தொடர்ந்து டி ஆர் பாலு, கனிமொழி, கார்த்தி சிதம்பரம், ஆர் ராசா, ஜோதிமணி, துரை வைகோ, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் தங்கள் தாய்மொழியான தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளிக்கோட்டை ராஜு பாலு என்னும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான், மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சே ஜோதிமணி எனும் நான், மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி பா சிதம்பரம் எனும் நான். மக்களவையில் தமிழில் பதவியேற்ற திமுக எம்பிக்கள் மறைந்த திமுக முன்னாள் தலைவர் மு கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு மக்களவையில் பதவியேற்றுக் கொண்டனர். கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும். அதே சமயத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தமது தாய்மொழியான தெலுங்கில் பதவியேற்றார். இதேபோன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கையடக்க புத்தகத்தை ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டனர். மொத்தம் 281 மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மத்திய இணையமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள எல் முருகனுக்கு கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் வாழ்த்துக்கள் கூறி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் அரிஹரன் என்ற மாணவன் வாழ்த்து தெரிவித்து எழுதியுள்ள கடிதத்தை தனது எக்ஸ் தளத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் பதிவிட்டுள்ளார். அதில், தங்களைப் போன்ற தற்கால தலைமுறையினரின் இந்த யுகத்திற்கான புதிய தொழில்நுட்பங்கள் மீது கொண்டுள்ள ஆர்வங்களை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும், தமது அடுத்த கோவை பயணத்தின் போது மாணவனின் இல்லத்தில் நேரில் சந்திப்பதாகவும் எல் முருகன் கூறியுள்ளார்.
கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தனர். இந்த சந்திப்பு சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனுவை வழங்கினார். அதிமுகவின் 63 சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அப்போது உடனிருந்தனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. வருகிற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட 56 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு பரிசீலனையின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட 29 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. 35 வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த சூழலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாளாகும். எனவே இன்று மாலை 3 மணிக்கு பிறகு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஊடகவியலாளர்களுக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும் என முன்னாள் நீதிபதி நாகமுத்து கூறியுள்ளார். இந்திய நீதிச்சட்டம் 2023, இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம் 2023, இந்திய சாட்சிய சட்டம் 2023 ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இந்த 3 குற்றவியல் சட்டப்பிரிவு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஊடகவியலாளர்களுக்கு அது தொடர்பான பயிலரங்கம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான நாகமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டங்கள் பற்றிய செய்திகளை பொறுப்புடனும் பொது நலத்துடனும் செய்திகளை வெளியிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நடக்கும் புதிய சட்டப்படி அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம கருத்தில் கொண்டமையானால் எதிர்காலத்தில் குறைந்தபட்சம் 10-15 வருடங்களுக்கு 2 சட்டங்களுமே நடைமுறையில் இருக்கும். முன்னதாக பயிலரங்கில் பேசிய சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து வருவதாக தெரிவித்தார். The Ministry of Information and Broadcasting, through its various organizations, undertakes the job of disseminating the policies and programs, decisions of the Government of India to the general public. இந்நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பு அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் தொழில்துறையின் கீழ் இயங்கும் டிட்கோ நிறுவனத்தின் அதிநவீன தொழில்துறை சிறப்பு மையங்கள் மற்றும் சண்டிகரில் உள்ள மத்திய அறிவியல் கருவிகள் அமைப்பு ஆகியவை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை தரமணியில் உள்ள CSIR மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இரு நிறுவனங்களும் பல்வேறு கூட்டு நடவடிக்கைகள், ஆராய்ச்சி, தொழில்நுட்பங்களை பகிர்ந்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளும். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சட்டசபையில் வெளிப்படையாக பேச எதிர்க்கட்சிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும், கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது ஜனநாயகத்தை காங்கிரஸ் தகர்த்ததாக ஹெச் ராஜா தெரிவித்தார்.
காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள வைகல்நாதர் சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும், இதனால் அரசுக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் மருத்துவ செலவு குறையும் என்றும் தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் குறித்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் ரேஷன் அரிசியை இட்லி மாவாக அரைத்து பாக்கெட் போட்டு விற்பனை செய்வதாக திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை காவல் ஆய்வாளர் துளசி தலைமையிலான தனிப்படை சுப்பிரமணிய திருக்கோவில் தெருவில் சோதனை மேற்கொண்டது. அங்கு ஆட்டோவில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 100 கிலோ எடையுள்ள 5 ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதில் ரேஷன் அரிசியை பதுக்கிய மாவுமில் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே அணைக்கரை கோட்டாளத்தில் மணிமுக்தா அணையில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் அகர கோட்டாளம், அணைக்கரை கோட்டாளம், வாணியந்தல் உள்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொருவரும் 5 கிலோ முதல் 20 கிலோ வரையிலான கண்ணாடி, ரோகு, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்களாதேஷை வீழ்த்தி முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. கிங்ஸ்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்தது. 116 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கியுள்ள பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. 2 முறை மழை குறைக்கிட்டதால் 19 ஓவர்களில் 114 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது. எனினும் 17.5 ஓவர்களின் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 105 ரன்கள் மட்டுமே எடுத்தது பங்களாதேஷ். இதன் மூலம் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் முதன்முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. யூரோ கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு நடப்பு சாம்பியன் இத்தாலி, முன்னாள் சாம்பியன் ஸ்பெயின் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் குரூப் பி பிரிவு ஆட்டம் ஒன்றில் நடப்பு சாம்பியன் இத்தாலி அணி குரோஷியாவுடன் மோதியது. இரு அணிகளுமே பலமானவை என்பதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது. முடிவில் இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டதால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டசல்டோர்ஃப் நகரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஸ்பெயின் அணி அல்பேனியா அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. குரூப் சி பிரிவில் இங்கிலாந்து, குரூப் டி பிரிவில் பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும், எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.ddtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணி.